வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து முரட்டு சிங்கிளாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன மாதிரி நீங்கள் முரட்டு சிங்கிள் அப்படின்னா, மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், ஃபாஸ்ட்டாகவும் கிடைக்கும். அண்ட் யார் யாரெல்லாம் முரட்டு சிங்கிளோ அவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்டா திடீர்னு முரட்டு சிங்கிள்லாம் கேட்குறா? என்ன இன்றைக்கி வேறு ஏதாவது பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. யூஸ்வலாக நடக்கிறது தாங்க. இப்போ வந்து ட்ரெண்டிங்காக ரொம்ப மாதமாக மாதக்கணக்கில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. லாக்டவுன்லாம் வந்து ஸ்டார்ட் ஆனது, லாக்டவுன் முடியும் போது கூட நம்மளுக்கு வந்து ட்ரெண்டிங்காக தான் போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவரோட டெத், அது மர்டரா இல்லை சூசைடான்றது இன்னும் அவங்க என்ன கண்டுபிடிக்கலை. ஆனால் அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. என்னென்னா, இப்போது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா, ரேகா சக்கரபூர்த்தி அண்ட் அவங்களோட தம்பியையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சிபிஐ மும்பை போலீஸ். ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும்? ஓகே, ஒரு ஒருவேளை அவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்களோ. எல்லோரும் சொன்ன மாதிரி அவங்கள தான் வந்து முன்னாடிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி அவங்க தான் வந்து 15 crores ட்ரக்ஸ்லாம் வாங்கி சுஷாந்தோட அக்கௌண்ட்டில் இருந்தால் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. ஸோ அதனால் சுஷாந்த் திருப்பி கேட்டார், அதனால் கொடுக்க முடியாததுனால அவங்க அப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்றீங்களா? ஆக்சுவலி இன்னும் அந்த மாதிரி எதுவும் ப்ரூவ் ஆகலைங்க. இப்போ ப்ரூவ் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீஹாவும் அவங்களோட பிரதரும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் இப்போதைக்கு ப்ரூவாக இருக்குது. அதுக்காக மட்டும்தான் இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சுஷாந்த் எதனாலலாம் இது பண்ணாருன்றதுலாம் இன்னும் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வரல. எது செத்தாரா இல்லை சுஷாந்த் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரா, மர்டர் பண்ணிட்டாங்களா இல்லை என்னன்றது தெரியல. அதுவும் இல்லாமல் இப்போ ரிஹா வந்து இப்போ வந்து என்னென்னா, நம்ம வந்து ஸ்கூல் டைமில் மிஸ் மிஸ் நான் ஒன்று மட்டும் பண்ண, மிஸ் அவனும் சேர்த்து தான் பண்ணா அப்படின்ற மாதிரி ரிஹா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் மட்டும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணல, என் கூட சேர்ந்து 25 பாலிவுட்டில் டாப் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் அவங்களும் தான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் பார்ட்டிஸ்லலாம் ட்ரக்ஸ் எப்படி சப்ளை ஆகுதுன்ற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபுல் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க கிளாஸ் சிறப்பாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எல்லோரையும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு. அதெல்லாம் தான் அந்த லிஸ்ட்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த லிஸ்ட் யார் யாருன்றது வெளியில் வரல, சிபிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ரேகா அவங்களோட தம்பி அப்புறம் சுஷாந்தோட மேனேஜர் மூணு பேரும் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரக்ஸ் கேஸ்னால. இப்போ என்ன ரேகான்னு சொல்லியிருக்காங்கன்னா, வந்து ட்ரக்ஸ் வந்து சுஷாந்த் தான் வந்து எனக்கு பழக்கப்படுத்தி விட்டாருன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. இப்போ வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி சுஷாந்த்து ரேகா அப்புறம் அவங்களோட தம்பியை வந்து மூணு பேருமே சேர்ந்து தான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் வந்து கிளியர் கட்டாக எதுவும் வெளியில் வரல, என்ன ஆச்சு அப்படின்றது வெளியில் வரல. ஸோ இப்போ புரியுது அவங்களுக்கு நான் ஏன் முரட்டு சிங்கிள்னு சொன்னேன் அப்படின்ட்டு. சிங்கிளாக இருந்திருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்காது, ஒரு உயிரோ நான் இது வரைக்கும் உயிரோடு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. இப்போ புரியுதா, அந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு சொன்னாங்களே, அந்த நாலு பேர் யாருன்னு தெரியுதா? நம்ம தாங்க. அந்த நாலு பேர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், சுஷாந்த் சூசைட் பண்ணப்போ, ஓகே இது வந்து ஒரு நெப்போட்டிசம், சுஷாந்தை வந்து ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அதனால தான் சுஷாந்த் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இதெல்லாமே வந்து இருந்தணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இல்லை ஒரு கொலை பண்ணியிருக்காங்க இவங்க, இந்த மேனேஜர் இருந்தாங்க, மேனேஜர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம், ஃபுல்லாகவே இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ரூமர்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் இன்னும் நம்மளுக்கு கிளியர் கட்டாக இந்த ஃபைல் நம்மளுக்கு வரல. இப்போ மட்டும் எப்படி ரியா ஹராஸ் பண்ணாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க என்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி இது சுஷாந்த் அவரோட டெத் கேஸில் தான் அவங்க சந்தேகப்பட்டாங்க. ஆனால் இது நார்காட்டிக்ஸ் அந்த மாதிரி அந்த ஒரு சைட்டில் தனியாக போயிடுச்சது. இன்னும் சுஷாந்த் வந்து சூசைட் பண்ணிட்டாரா இல்லை கொலை பண்ணிட்டாங்களான்றது இன்னும் வெளியில் வரல. அதுக்கு ஸ்டில் வி ஆர் வெயிட்டிங். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த டைமில் நம்மளுக்கு என்ன முன்னாடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு விஷயத்தினால இன்னொரு விஷயத்தை நம்ம மறக்கிறோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கும் சைனாக்கும் பெரிய வார் நடந்துகிட்ருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது 45 வருஷமாக வந்து சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குண்டு கூட பாஞ்சது கிடையாது. ஆனால் முந்தநேத்தி பாஞ்சிருக்கு. என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா, ஸோ முன்னாடி நடந்த அட்டாக்கில் வந்து 20 பேர் செத்தாங்க, 10 பேர் செத்தாங்கன்னு சொன்னாங்க. அது எப்படின்னா, அது வந்து கையாலையும் கத்தியாலையும் கட்டையாலும் அடித்து சண்டை போட்டு அப்படி தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க, வார் இது பண்ணியிருக்காங்க. ஸோ முந்தநேதி தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு குண்டு பாஞ்சிருக்கு ரெண்டு நாட்டுக்கு நடுவில். இந்த ரெண்டு குண்டு பாயுது அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய விஷயம், பெரிய இஷ்யூ ஆகுன்றதுனால தான் 45 வருஷமாக இந்தியா சைனா வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இப்போ எதனால அப்படின்னாக்கா, இப்போது ரெண்டு ரிப்போர்ட் இருக்குங்க ரெண்டு சைட்லேருந்து. ஆஸ் யூஷுவல் ரெண்டு கண்டினென்ட் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. அந்த ரிப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் சைனா சைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சைனா சைடில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து எங்களோட நாட்டுக்குள்ளே தான் இருந்தோம், கேம்ப் நாங்கள் எங்கள் கேம்பில் தான் இருந்தோம், இந்தியா தான் அவங்க உள்ளே வந்து அவங்க தான் வந்து அட்டாக் பண்ணி அவங்க தான் எங்கள் இடத்த பிடிக்க பார்த்தாங்க அப்படின்றது சைனா கொடுத்தாங்க.
இந்தியா என்ன இந்தியா என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து இந்தியாவோட எல்லைக்குள்ளே தான் இருந்தோம், சைனா வந்தாங்க, நாங்கள் வந்து நில்லுங்க பேசணும், நம்ம இதை வந்து வேண்டாம் நம்ம பேசலாம்னு சொன்னோம், ஆனால் அவங்க இல்லை அப்படின்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஷூட் பண்ண அவங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் ஒரு டிஃபென்ஸ்க்காக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம் அப்படின்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து சில ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி சைனா வந்து ஃபுல்லாக அந்த கட்டை கத்தி இதெல்லாமே வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஆஸ் யூஷுவல் சைனா வந்து இதெல்லாமே ஃபேக் மார்ஃபிங் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் இதெல்லாம் பண்ணலை அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆஸ் யூஷுவல் சைனா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, லெட்ஸ் சி என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம இன்னும் ஃபர்தராக போய் பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்மளுடைய சொன்ன மாதிரி உங்களுக்கான டைம் டைம் அப்டேட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருக்குது, இல்லைடா என்னடா இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கு, இதெல்லாம் தப்புடா, இல்லை இதெல்லாம் கரெக்ட், நீங்கள் ரொம்ப சொன்ன விஷயம் ரொம்ப கரெக்ட் அப்படின்லாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.